ஹாய் நண்பா, இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம மாப்பிள்ளைங்க கால் பண்ணாங்க. மாப்பிள்ளை எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், ரொம்ப நாளாச்சு ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம்னாங்க. என்னடா நம்ம டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டேன். பாவம் பண்ணவங்கள சொல்லுவாங்கடா, அட பாவி, நம்ம செய்ய போகிறது தான்டா சிக்கன் கிரேவி அப்படின்னா, அய்யோ சூப்பராக பண்ணி தரமாக பண்ணிடலாம்ல அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு 2 கிலோ சிக்கனை எடுத்துகிட்டு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் நறுக்கி நம்ம கல்யாண வீட்டில் சமைச்ச மாதிரி அவங்க வாட்டுக்கு எடுத்து சடப்புடன் ஒரு மணி நேரத்தை சமைச்சு முடிச்சிட்டாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், ஏதோ ஒரு இலையெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேசலாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கைப்பிடி துணியை வச்சு அப்படியே போட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தான், தீ பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. உடனே மாப்பிள்ளை, நான் செஃப் தாமுக்கு நான் தான்டா சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கட்டிங்கில் இருந்துச்சு. வல்லவனுக்கு புல்லு மறுபடியும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டோம். உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா 3 பிளேட்டு தான் இருந்துச்சு மாப்பிள்ளை வீட்டில். சரி ரைட்டு, நம்ம என்ன கிடைக்குதோ அதில் வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் வந்து பார்த்தீங்கன்னா 2 தட்டை கொடுத்துட்டான். இல்லை உனக்கு 1 தட்டு தான்டா அப்படின்னு சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தவன வச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எனக்கு சட்டி தட்டுடா அப்படின்னா, மாப்பிள்ளை தட்டு இல்லை, இந்த நீ வேணா ஈயத்தட்டை சாப்பிடுன்னு என் கையில் கொடுத்தான். இல்லை ஈயத்தட்டில் எப்படா குழம்புத்தான் அடியில் ஊடி ஒளியிருந்தான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தட்டில் வச்சுட்டு, சரி நானே என் மாப்பிள்ளையும் சேர்ந்து நம்ம வந்து ஒரு சட்டி இருந்துச்சு, அந்த குழம்பு வைக்கிற சட்டி, அதில் வந்து சோத்தப்பட்டோம். திடீர்னு பார்த்தா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. என்னது அப்படிங்கட்டா, லைட்டாக அடுப்பு கூட்டி வச்சுட்டோம் அப்படின்ட்டாங்க. பேச்சுலர் சாப்பாடுலாம் அப்படித்தான இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் லைட்டை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டியில் சோத்த புல்லாக போட்டுட்டு மாப்பிள்ளை வந்துட்டு மாப்பிள்ள ரசம் ஊத்தவா கறி வைக்க வந்தாங்க. ஃபஸ்ட்டு கறியை வச்சு டேஸ்ட் பண்ணிடுவோன்னா கறியை திறந்து காமிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னடா கமகமான வாட வருது, டேஸ்ட்டு பார்த்தா தான் டேஸ்ட்டு தெரியும், ஆனால் ஒரு கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கீங்களடா எப்படா அப்படின்னா, மாப்பிள்ளை ஹாஸ்டலில் இருந்தோம்ல அதெல்லாம் கைப்பக்குவோண்டா, நீ தூக்கத்திலே கையை நக்குவிடா அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு, சாப்பிட்டு தான் பார்ப்பேன். அப்படி பார்த்தா என்னடா ஸ்லோ மோஷன் பார்த்தா மாப்பிள்ளை நைஸாக ஈரலை கலவன்ட்டான், எடுத்து வாயில் போட்ட பிறகு அத்தடி சுடுது அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சரியான காமெடியாக போச்சு நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி எடுத்து நாங்கள் சரி இங்கே நமக்கு வையே சாப்பிடுவோம் வயிறு பசிக்க அப்படின்ட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பரிமாறிருந்தா நம்ம கடைசியாக சாப்பிடுவோம்னு மாப்பிள்ளை சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கறி எடுத்து 2 கரண்டி அப்படியே வச்சு விட்டு, அதுக்கப்புறம் டே சரி நமக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டேன். சரி வைடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரேவியாக வைடா, ஃபஸ்ட்டு கறி நமக்கு ஓரமாக வச்சுரு, கிரேவியை ஃபஸ்ட்டு வை, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா சரி சொல்லிட்டு ரசத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன். தக்காளிலாம் போட்டு தரமான ஒரு தக்காளி ரசம் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படியே கறி கூட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே பார்க்கலே ஒரு டெம்ட்டிங்காக ஃபீல் ஆச்சு. இப்போ வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எச்சு ஊர ஆரம்பிச்சிருச்சு. சரி சோத்தில் கையை வைப்போமேனு வச்சோம், அந்த சவுண்டை நீங்களே கேளுங்கள், என்னடா கழுவை கணச்ச மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, வேற ஒன்றும் இல்லை சுட ஆரம்பிச்சிருச்சு, அதான் நானே என் மாப்பிள்ளைக்கு கத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி மாப்பிள்ளை நம்ம டேஸ்ட் பார்த்துட்டே இல்லை, இப்போ நான் ஒரு வாய் சாப்பிட்றேன் எப்படி இருக்குன்னு நீயே பார்த்து நீ நல்லா வீடியோ எடுத்துடா அப்படின்ட்டு. சரின்ட்டு கிரேவியை ஒரு பரட்டி பரட்டிட்டு வாயில் வச்சேன் பாருங்க, கிரேவியோட சாப்பிடல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அடுத்து ஒரு பீஸ் கறியோட சாப்பிட்டேன். என்ன
என்னை மாப்பிள்ள கலாய்க்க நான் மாப்பிளைய கலாய்க்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா எல்லாரும் கலாய்ச்சி சிரிச்சு விளாண்டுகிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப மாசங்களாச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பாடு வேற லெவல்ல இருந்துச்சு, மஸ்ட் ட்ரை ஆன ஐட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டியே காலி பண்ணி அப்படியே தூக்கி உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன், வேற லெவல்ல இருந்துச்சு. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க சமைச்சு சாப்பிடுவீங்களான்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. மாப்பிள்ள சோறு சாப்பிட்றியா இன்னும் கொஞ்சம் வேணா சாப்பிட்றா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் நண்பா. அதுக்கப்புறம் கடைசியா சமைச்சது யாருன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் நம்ம மாப்பிள்ள, பாத்துக்கோங்க. ஓடிட்டா வீடியோ பார்த்து மாப்பிள்ள சாப்பாடு எப்படி இருந்துச்சு?